நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாத்தி யோசி ரவுண்ட்ல முதலாவதாக நம்ம கூட வந்து களமிறங்கி விளையாட போறது மேகி. வாங்க பஸ்ர, நீங்க தானே ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க, மாட்டீங்களா? வாங்க. ஓகே, ஜெயிச்சிருவீங்களா? என்னது, ஜூஸ் வேணுமா? ஆப்பிள் ஜூஸ். யாரு அந்த கேமராமேனா? மோசமான ஒரு ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவோம், ரன்னிங் ரேஸ் ஆகுது, நான் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு வாரத்தில் சொல்லிட்டீங்க, இது மாதிரி பதில் சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் இப்பயும் உங்களுக்கு உஷார் பண்ணிடுறேன், அதாவது கேமுக்கு உஷார் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ரெடியா? ரெடி. எங்கேருந்து வரீங்க மேகி? சோஃபா கருப்பு கலரில் இருக்கு. வேற என்ன கலர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டேபிள்கே நாலு கால் இருக்குன்னே தெரியல. நீங்கள் ரொம்ப ஸ்வீட் பழகுது. ஈலாம் வந்து உட்காருது மேலே உங்கள் மேலே. செருப்பு ஸ்டாண்டில் செருப்பை வைக்காமல் கீழே வச்சுருக்கேன். வேறு எங்கே வைப்பாங்க? பூச்செடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கலாம். ஆ, வேறு என்ன ஊற்றணும்? நியூஸ் பேப்பர்லாம் கரெக்டாக அடிக்க வைக்கிறதே இல்லை. நீங்கள் நல்லா பாடுவீங்களாமே, உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்கே. அந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது. ஆ, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினா நீங்கள் வந்து சூப்பர் சிங்கர்லாம் போய். ஷூ கொஞ்சம் பிங்க் கலர்லேருந்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு எந்த கலரு? அந்த வாலெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த வாலெட்டு? ரிங்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் காலையில் ஓட்ஸ் சாப்பிடணும். வேற என்னெல்லாம் சாப்பிடுவீங்க காலையில்? பால்கனி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. வேற எது ரெண்டு ரெண்டாக இருக்குது? செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிருக்கலாம். ஓகே. பஸ் எவ்வளோ வேகமாக போகுது? டிரைவர் கேட்கணும், டிரைவர் தெரிஞ்சவர் தான். ஏரோப்ளேன் வானத்தில் போகுது. வேற எங்கேருந்து வேற எங்கெல்லாம் போவோம்? ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன கலர்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? செயின் கொஞ்சம் லாங்காக போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆ, இல்லைனா அறுத்துட்டு போயிடுவாங்களா? எனக்கு என்னமோ ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்கு. இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குதே. சினிமாக்கு போகலாங்களா? அம்மாட்ட நேத்தே சொன்னேன் அந்த சாம்பார் அப்படி வைக்காதீங்க. அதான் பார்த்து, அம்மாட்ட நேத்தே சொன்னா நம்ம ரெண்டு பேரும் சினிமாக்கு போறோம் அப்படின்றது. எங்க அப்பா கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. மேகின் பேர் ஸ்டாரா? எங்க அண்ணன் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகும்னு சொன்னான். என்ன நீங்க தனியாவே பேசிக்கிறீங்க? ஏன்டலாம் பேச மாட்டீங்களா? எங்க அக்காக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, அக்காவுக்கு என்ன எவ்வளவு பிடிக்குன்னு சொல்லுங்க. வாட்ச் வந்து ரோலெக்ஸ் வாட்சா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை பேசினேங்கிறீங்க தனியா? கேமரா அங்க சரியா ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. நீங்க ஒரு அவுட் ஆகி ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது தெரியுமா? எதை வச்சு இந்த ட்ரெஸ் கலர் நல்லா இல்லை சொல்றாங்கன்னே தெரியல. நீங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணு அவுட் ஆச்சுன்னு சொல்ல நம்பவே மாட்டேது. சுச்சித்ரா பேசுறது எனக்கு பிடிக்கல. ஜெயிச்சிட்டேனா? மேகி ஃபண்டாஸ்டிக்காக இரண்டு நிமிஷத்துக்கு மேலே என் கூட கடலை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, மேகி தொடர்ந்து ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் சொன்னதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பீங்க, எப்படி இந்த கேம் சமாளிக்க போறீங்க? தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். ஒன்று கேம் ஒன்று ஆரம்பிக்கல, எதுக்கு ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் சாதாரணமாக தானே பேசிட்டு இருக்கேன். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா? இதே சத்தியமாக அந்த கேம் எனக்கு எப்படி வரலன்னு தெரியாதுரா, நானே இப்போ தான் கற்றுக்குறேன். ஓகேவா? அதனால தைரியமாக ஜெயிக்கலாம் அந்த கேமில். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது எத்தனை வருஷமாக ஆர்ஜேவா இருக்கீங்க நீங்கள்? ரத்தம் வந்து உடலில் ஓடுது. ம், வேற என்ன ரோட்லயே ஓடும். சென்னையில ஆட்டோலாம் ரொம்ப காசு கேக்குறாங்க. எவ்வளவு கேக்குறாங்க? எனக்கு இதே அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் சொன்னான். எந்த டாக்டர்? அவன் வந்து என் மச்சான் மையன். எந்த டாக்டர்னு கேட்டதுக்கு நீங்க அவர் என் மச்சான் மக அப்படின்னு சொன்னீங்க, அது கரெக்டான ஆன்சரா? வாழைப்பழம் வந்து நீளமா இருக்கும். ஏய், அவுட் ஆயிட்ட. தர்பூசணி உருண்டையா இருக்கும். உலகம் யாவையும் தாமல வாக்கம் சம்பரமாயணத்தில் எழுதியிருக்காங்க. ரெண்டு பேரும் தூக்கிட்டு போங்கம்மா, அவனை அவுட் ஆகிட்டேன் நீ. அவ்வளோதான், பெல் அடிச்சிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மச்சான். ஓகே, மானத்தை காப்பாற்றுறேன். ஓகே ஓகே. அடுத்து 12th CD படித்து கொண்டு இருக்கக்கூடிய சுசித்ரா வராங்க. வாங்க சுசித்ரா. சரி, நம்ம கேம் போகலாமா? ஓகே. எந்த கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க? எனக்கு ப்ளூ கலர்னா அவ்வளோ இஷ்டம். எந்த கலரு? சாக்லேட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய சாப்பிடுவீங்களா? என் ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, எந்த ஸ்கூல்? எனக்கு டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டீச்சர் பேர் சரோஜா டீச்சரா? அது இது எது சூப்பர். அது போஸ்டர்மா? அது ப்ளூ கலர்லாம் இந்த நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பிடிக்குமா உங்களுக்கு? அப்புறம் உங்க மீச கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, சரி. இப்போ ஷான்னா வந்து அப்படியே சோகமாவே இருக்கு. இப்போ நான் பேசிட்டே இருமா, நான் கேள்வி கேட்கறதுல அசிங்கமா திட்டுவாங்க. என்ன, நிறைய பேர் அங்க இருக்காங்க. இந்த புள்ளைக்கு அமினிசியா நினைக்க தனியா பேசிட்டு இருக்கு. எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்புறம் அப்பாவை? அப்புறம் இந்த கேமரால நல்லா அவுட் ஆயிட்டே நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்ன போச்சு? என்ன அவுட்? ஓகே, நல்லா விளாண்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.